வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் வேளாண்மை செழிக்க உதவுகிறது. மாற்று பயிர்களான நெல், மக்காச்சோளம், உளுந்து ஆகியவற்றை பயிர் செய்து விவசாயிகள் அதிக மகசூல் பெறுகின்றனர். நிலத்தின் கரிமச்சத்தையும் நுண்ணுயிர் சத்தையும் மேம்பாடு செய்வதால் பயிர் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. மேலும் பல புதிய வகைகளை நெல் ரகங்களை அறிமுகப்படுத்துவதோடு விவசாயிகளுக்கு பல்வேறு பயிற்சி வகுப்புகளை நடத்தி பட்டயங்களும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய பணிகள் குறித்து மேலும் பல விளக்கங்களை தருகிறார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வே. ரவி அவர்கள். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இப்பொழுது காணலாம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் நோக்கம் என்று எடுத்துக்கொண்டால், மாறிவரும் சூழ்நிலையில் அதற்கு ஏற்ற வகையில் சிறந்த பயிர் திட்டத்தை உருவாக்குவது, ஒருங்கிணைந்த பண்ணையத்தை கண்டறிவது மற்றும் புதிய நடவு முறைகளை இப்போ உள்ள சூழ்நிலை, தண்ணீர் தட்டுப்பாடு, ஆட்கள் பற்றாக்குறை, இதை கருத்தில் கொண்டு புதிய நடவு முறைகளை கண்டறிவது, மேலும் உயர்ந்த நீர் மேலாண்மை உத்திகளை விவசாயிகளுக்கு எடுத்து செல்வது, மேலும் தரமான விதையை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகிப்பது, அத்துடன் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடை பற்றி விவசாயிகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற ஆராய்ச்சி பணிகள் மற்றும் விவசாயிகளிடையே அவர்களுடைய நிலங்களிலேயே இங்கே கண்டுபிடித்த உத்திகளை செயல்விளக்க பாத்திகளாகவும் ஆராய்ச்சி திடல்களாகவும் அங்கே அமைத்து விரிவாக்க பணிகளை செய்வது போன்ற பணிகளை நாங்கள் இங்கு திறம்பட செய்து கொண்டிருக்கின்றோம். மண் வளத்தை காக்கின்ற வகையில் இயற்கை உரம் வந்து மண்ணுக்கு, செயற்கை உரம் வந்து பயிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பயிர் சாகுபடி அதிக மகசூல் எடுப்பதற்கு அதே சமயத்தில் மண் வளத்தையும் பேணுகின்ற வகையில் இயற்கை உரத்தையும் செயற்கை உரத்தையும் நம்ம சேர்த்து தகுந்த முறையில் சேர்த்து இட வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. அந்த வகையில் இப்போ செயற்கை உரம் வந்து இப்போ யூரியா, சூப்பர், பொட்டாசு அது இருக்குது. இயற்கை உரங்கிறது இப்போ தொழு உரம், கம்போஸ்ட்டு, இப்போ சாணம்லாம் வந்து இப்போ ஒரு தட்டுப்பாடான இருக்கின்ற சூழ்நிலையில் பசுந்தாள் உரப்பயிர் தான் இந்த இதுக்கு ஒரு மாற்று ஒரு வழியாக இருக்கிறது. அந்த வகையில் பசுந்தால் உரப்பயிர் விதை உற்பத்தியை பற்றிய பயிற்சியினை விவசாயிகளுக்கு கொடுத்து அந்த விவசாயிகளையே பசுந்தால் உரப்பயிர் விதை உற்பத்தியாளர்களாக மாற்றி அந்த விதை அவர்களுக்கும் பயன்பட்டது போக மீதம் மற்ற விவசாயிகளுக்கும் பயன்படுகின்ற வகையில் ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அருகே உள்ள குருவாடிப்பட்டி மற்றும் அருகிலுள்ள கிராமங்களில் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு வந்தது. வேளாண் சாகுபடியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பமாகும். வேளாண் பெருமக்கள் பயிர் தொழிலை மட்டுமே நம்பியிராமல் மற்ற உப தொழில்களான மீன் வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்ற தொழில்களையும் ஒருங்கிணைத்து செய்யும் பொழுது ஒரு தொழிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் மற்ற தொழிலுக்கு உப பொருட்களாக
இன்புட்ஸ் இடுபொருளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த வகையில் ஒரு பயிரிலேயோ அல்லது மற்ற ஒரு தொழிலேயோ ஒரு தோல்வி கிடைக்கும் பொழுது மற்ற உபத்தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த இழப்பையும் ஈடுகட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இருக்குது. அதை பற்றிய ஆராய்ச்சியும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு பயிரின் வளர்ச்சிக்கும் நல்ல மகசூலுக்கும் தண்ணீர் தேவை வந்து ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் பயிர் சாகுபடிக்கு நெல் சாகுபடிக்கு தொடர்ந்து தண்ணீரை அதிகமாக கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வப்பொழுது ஒவ்வொரு நீர்ப்பாசனத்துக்கும் அடுத்த நீர்ப்பாசனத்துக்கு இடைவெளியில் முடிந்த அளவு சற்று நிலத்தை காயவிட்டு மீண்டும் தண்ணீர் பாய்ச்சும் விதமாக காய்ச்சலும் பாய்ச்சலும் என்ற ரீதியில் நீரை நம்ம மேலாண்மை செய்கிறப்ப நல்ல விளைச்சல் கிடைப்பதோடு தண்ணீர் செலவையும் நம்ம வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் காய்ச்சலும் பாய்ச்சலும் நெல்லுக்கு நீர் மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சியும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நடந்துக்கிட்டு வருது. இனி வருங்காலத்தில் நீர் தேவை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் நீருடைய இருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சூழலில் நெல் சாகுபடியை சொட்டு நீர் பாசனம் மூலமாக செய்ய முடியுமா என்ற ஆராய்ச்சியை வந்து நாங்கள் கடந்த 2 வருடமாக தொடங்கி அதை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதாவது நெல் சாகுபடிக்கு 1 ஏக்கருக்கு 40-45,000 முதலீட்டில் வந்து ட்ரிப்பு உபகரணங்களை அங்கே கொடுத்து நெல் சாகுபடியை ட்ரிப் இரிகேஷன் மூலமாக சொட்டு நீர் பாசனம் மூலமாக செய்ய முடியும் என்ற ஒரு சூழலை வந்து நாங்கள் இப்போ கண்டிருக்கிறோம். இன்னும் அதில் வந்து மேலும் சில ஆராய்ச்சிகளை செய்து அதிக மகசூல் ஹெக்டருக்கு 10 டன் எடுக்கக்கூடிய அளவிற்கு மகசூலை அடைவதற்கான ஒரு நோக்குடன் நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். தண்ணீர் தட்டுப்பாடான இந்த சூழலில் குறுவையில் நெல்லை நடுவதை சற்று தவிர்த்து மாற்று பயிர்களாக உளுந்து, பயறு, மக்காச்சோளம், பசுந்தால் உரப்பயிர் மற்றும் தகுந்த காய்கறி பயிர்கள் போன்ற மாட்டு பயிர்களை குறுவையில் நெல்லுக்கு பதிலாக நம்ம பயிரிடும்போது நீர் தேவை மிகவும் குறைகிறது. 1 ஏக்கருக்கு நெல்லுக்கும் ஆகும் தண்ணியை கொண்டு 3 ஏக்கர் மக்காச்சோளமோ மற்ற காய்கறி பயிர்களோ பயிரிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் அந்த மாற்று பயிர் திட்டத்தை பற்றிய ஆராய்ச்சியும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சி பணிகளோடு விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு பயிற்சிகளையும் நாங்கள் அவ்வப்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம், நெல் சாகுபடியில் புதிய நடவு முறைகள், பயிர் சாகுபடியில் எந்திரங்களை எப்படி பயன்படுத்துவது, உளுந்து சாகுபடி போன்ற பயிற்சிகளை நாங்கள் வந்து விவசாயிகள் பயனுறும் வகையில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் அடுத்து மாவட்டங்களிலும் வந்து விவசாயிகள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு நல்ல பயனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆராய்ச்சி பணிகளோடு நாங்கள் பல்வேறு விரிவாக்க பணிகளையும் வேளாண் துறை இணை வேளாண்மை இயக்குனர் மற்றும் அவர்களுடைய தொழில்நுட்ப அலுவலர்களோடு இணைந்து பல ஆராய்ச்சி பணிகளையும் நாங்கள் அவ்வப்போது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வயல்வெளியில் ஏற்படுற பிரச்சனைகளை விஞ்ஞானிகள் வயலுக்கே சென்று அதை தீர்க்கும் வகையில் பல அறிவியர்களை அவ்வப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் விரிவாக்க பணியாளர்கள் கொண்டு வரும் பயிர் சாகுபடி பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது தீர்வு கொடுக்கின்ற வகையில் மாத கூட்டங்களிலும் இந்த விஞ்ஞானிகள் கலந்து அப்பொழுது உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த ஆராய்ச்சி பணிகளோடு 2 வருட பட்டயப்படிப்பும் வேளாண் பட்டயப்படிப்பும் இங்கே நடத்திக்கிட்டு வரோம். இந்த பகுதி மாணவர்கள் மட்டுமல்லாது அடுத்த மாவட்ட மாணவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் 2 வருட பட்டயப்படிப்பு கடந்த 3 வருடங்களாக இங்கே நடைபெற்று வருகிறது. நல்ல தொழில்நுட்ப ரீதியில்
அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள் வந்து தரமான கல்வியை அவங்களுக்கு கொடுத்து அவங்க முழுமையான வேளாண் வல்லுநராக வரக்கூடிய அளவுக்கு நல்ல பட்டய படிப்பு அந்த மாணவர்களை உருவாக்குகின்றார்கள். அந்த வகையில் மற்ற மாணவர்களும் இந்த பட்டய படிப்பு ஒரு காலத்தில் இங்கே சேர்ந்து நல்லா பயனடைய வேண்டும் என்று இந்த தன்னத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த வகையில் வேளாண் பெருங்குடி மக்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு அவ்வப்போது வருகை புரிந்து தங்களுடைய ஆலோசனைகளையும் விஞ்ஞானிகள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இங்கே உள்ள தொழில்நுட்பங்களை கண்டறிந்து தங்களுடைய வேளாண்மையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் வே. ரவி அவர்களை 0944-43-14-10-45 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.